Hi dear friends, welcome to page to page channel. நாம இன்னைக்கு 10th geographyல part 3 தான் வந்து பார்க்க போறோம். Lesson 7 மானுடப்புவியல். ஆல்ரெடி நாம வந்து 200 questions வந்து பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 70 questions தான் இருக்கு. இந்த 70 questions முடிச்சிட்டீங்கனா இந்த lesson வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க வந்து இந்த lessonஏ படிக்கல, நான் question and answer தான் வந்து डायरेक्टली வந்திருக்கா அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மானுடப்புவியலோட lessons வந்து அதாவது டீச் பண்ணது கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். நீங்க அத போய் பாருங்க. அத பார்த்துட்டு அந்த lesson நல்ல கம்ப்ளீட்டா படிச்சதுக்கு அப்புறம் இந்த question and answer வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட் கரெக்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 201 இந்தியாவின் மக்கள் அடர்த்தி வந்து எவ்வளவு? அதாவது இந்தியாவில மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 382 பேர் வந்து இருக்காங்க. இந்தியாவின் மக்கள் அடர்த்தி வந்து 382 பேர். சென்னை மாவட்டத்தினுடைய மக்கள் அடர்த்தி அதாவது 2011 கணக்குப்படி, ஓகேங்களா? 2011 கணக்குப்படி சென்னை மாவட்டத்தினுடைய மக்கள், சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னா 26,903. ஓகேங்களா? இந்த ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்குன்னா இதில் வந்து 26,903 பேர் வந்து இருந்திருக்காங்க. இதே மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம்னா நீலகிரி. இதில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் தான் வந்து இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் அந்தந்த மதம் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா இந்துக்கள் வந்து 87.58% வந்து இருக்காங்க. முஸ்லீம்கள் வந்து 5.86% இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வந்து 6.12% இருக்காங்க. சமணர்கள் 0.12%, சீக்கியர்கள் 0.02%, புத்த மதம் வந்து 0.02%. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் ஹிந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 87.58%, முஸ்லீம் வந்து 5.86%, கிறிஸ்தவர்கள் 6.12%, இதே சமணர்கள்லாம் 0.12%, இதே சீக்கியர்கள் 0.02%, புத்த மதம் வந்து 0.02%. ஓகேங்களா? அடுத்தது 205th கொஷின். 2011 படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் சதவீதம். இப்போ எல்லாமே வந்து கணக்கீடுகள் வந்து 2011 மக்கள் தொகையை வச்சு தான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் அதாவது 2021 இனிமேல் தான் வந்து இந்த மக்கள் தொகையை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2011 படின்னு பார்த்தோம்னா மொத்தம் சிட்டியில் இருக்கிற மக்கள் மட்டும் எவ்வளோனா 48.40% வந்து நகர்ப்புற மக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 50% இருக்காங்க. 48.40%. இதே தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்கள் சதவீதம்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாங்கன்னா 51.60%. ஓகேங்களா? கிராமப்புற மக்கள் சதவீதம் 51.60%. இதே நகர்ப்புற மக்கள் வந்து 48.40%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்து பாலின விகிதம் என்றால் என்ன? பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்பதை குறிக்கும். ஓகேங்களா? ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எத்தனை பெண்கள் வந்து அந்த ஊரில் இருக்காங்க அப்படின்றத மாதிரி ஞாபகம். இப்போது 2011 படி தமிழ்நாட்டினுடைய சராசரி பாலின விகிதம், 2011 படி தமிழ்நாட்டில் எவ்வளோ சராசரி பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது 2001 எவ்வளோ இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா 1000 ஆண்களுக்கு 987 பெண்கள் தான் இருந்திருக்காங்க. அடுத்தது 209th கொஷின். இந்தியாவில் சராசரி பாலின விகிதம், நாம் இப்போ பார்த்தது தமிழ்நாடு 996. ஓகேங்களா? இதே இந்திய அளவில்னு பார்க்கும்போது 1000 பேருக்கு 940 பெண்கள் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்திய அளவில் இதே 2001 எவ்வளோ இருந்தாங்கன்னா 933 பெண்கள் தான் இருந்திருக்காங்க. அடுத்தது பாலின விகிதம் சரியாக உள்ள மாவட்டம், அதாவது 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கிற மாவட்டம் எதுனா நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் தான். ஓகேங்களா? அடுத்தது பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம், பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இதே பாலின விகிதம் குறைந்த மாவட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னா தருமபுரியில் வந்து இருக்காங்க. 946. அடுத்தது 213th கொஷின். 2011 படி தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம், நம்ம தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் எவ்வளோ இருக்குன்னா இப்போ 2011 80.09%. ஓகேங்களா? 80.09. இதே 2001 எவ்வளோ இருந்ததுன்னா 73.45. எப்பயுமே நம்ம ரெண்டு டேட்டா வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? 2011 80% இருந்திருக்கு, 2001 வந்து கிட்டத்தட்ட 73% வந்து இருந்திருக்கு. அடுத்தது 214th கொஷின். 2011 படி இந்தியாவில் கல்வியறிவு சதவீதம், தமிழ்நாட்டில் 80%, எப்போ 2011 இது இந்தியாவில் 74.04%. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. 2011 இந்தியாவினுடைய கல்வியறிவு சதவீதம் எவ்வளோனா 74.0%. இது 2001 எவ்வளோ இருந்திருக்குன்னா 64.8% வந்து இருந்திருக்கு.
அடுத்தது தமிழ்நாட்டில் கல்வியறிவு அதிகம் கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் கல்வியறிவு அதிகம் எந்த மாவட்டத்தில்? கன்னியாகுமரியில் 91.75% வந்து இருந்திருக்காங்க. 216th கொஷின், தமிழ்நாட்டில் குறைந்த அளவு கல்வியறிவு இருக்கிற மாவட்டம் தருமபுரி. பாலின விகிதத்துலேயும் குறைந்த மாவட்டம்னா தருமபுரி, இது கல்வியறிவிலையும் குறைந்த மாவட்டம்னா தருமபுரி, 68.54%. அடுத்து 217th கொஷின், தமிழ்நாட்டின் மொத்த சாலைகளின் நீளம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 167,000 கிலோமீட்டர் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 167,000 கிலோமீட்டர். 218th கொஷின், மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் பராமரிக்கப்படும் தொலைவு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில நெடுஞ்சாலைத்துறை இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கிலோமீட்டர் பராமரிக்கிறது அப்படின்னா 60,628. ஓகேங்களா, அந்த 167,000 கிலோமீட்டர் வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை தான் பராமரிக்கிறது. அதுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை வந்து பராமரிக்கும். அடுத்தது, இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாட்டின் இடம். மக்கள் அடர்த்தி பார்த்தோம் இல்லையா முன்ன, இந்தியாவில் இந்தியாவினுடைய மக்கள் அடர்த்தி 382 அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போது இந்தியாவினுடைய மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 12th இடத்துல இருக்குது. ஓகேங்களா, 12th இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்குது. 220th கொஷின், மொத்த சாலை திட்டங்களில் 20% பங்களிப்புடன். ஓகேங்களா, 20% பங்களிப்புடன் இந்தியாவில் 2nd இடத்தை பெறும் மாநிலம். அதாவது மொத்த சாலை திட்டத்திலே 20% ரோடுவே வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். அதுதான் வந்து சாலை திட்டத்தில் 2nd இடத்துல இருக்குது. எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் சாலை திட்டத்தில் 2nd இடத்துல வந்து இருக்குது. அடுத்தது, 2017 படி தேசிய நெடுஞ்சாலையின் நீளம். ஓகேங்களா, எந்த கணக்கு படினா 2017 படி தேசிய நெடுஞ்சாலையினுடைய, அதாவது தேசிய நெடுஞ்சாலைனா நேஷ்னல் ஹைவே NH வந்து எவ்வளோ இருக்குன்னா 4994 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம். இப்போது இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வடக்கு தெற்கு இது கிழக்கு மேற்குன்னு இருக்கா ஹோல் இந்தியாவிலே. இப்போ தெற்கு அப்படின்போது அந்த ரயில்வேவோடைய தலைமையகம் எதுனா சென்னை தான். ஓகேங்களா, அதை சுற்றியும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் ஒரு சில பகுதி, இதெல்லாம் வந்து தெற்கு ரயில்வே பகுதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தெற்கு ரயில்வே பகுதிகள் எது எதுனா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா. ஓகேங்களா, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னை. தமிழ்நாட்டில் மொத்த இருப்பு பாதை நீளம் எவ்வளோனா, அதாவது ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா அது எவ்வளோனா 6693 கிலோமீட்டர். 6693 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும். ஓகேங்களா, 225th கொஷின், தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை. அதாவது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இந்த தெற்கு ரயில்வே இருக்கு இல்லையா அந்த தெற்கு ரயில்வே பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மொத்த ரயில் நிலையங்களினுடைய எண்ணிக்கையெல்லாம் 690. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் ஒரு சில பகுதின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கிற அது மொத்தம் இருக்கிற ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 690. அடுத்தது 226th கொஷின், மெட்ரோ ரயில்வே அமைப்பு பாதாள ரயில் இயக்கத்துடன் எப்போது விரிவாக்கம் செய்தது? மெட்ரோ ரயில் அமைப்பு வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2017. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இது ஒரு டைம் TNPSC கொஷின்லேயே வந்து கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 227th கொஷின், தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் ஏர்போர்ட் வந்து இருக்குன்னா 4 இருக்குது. அது இந்தியாவில் 3rd பெரிய விமான நிலையம். இந்தியாவில் 3rd பெரிய விமான நிலையம்னா சென்னை. ஃபஸ்ட் இடத்துல மும்பை இருக்கும், செகண்ட் பிளேஸில் புதுடெல்லி இருக்குது, தேர்ட் பிளேஸில் சென்னை. ஃபஸ்ட்டு மும்பை, 2nd இடத்துல புதுடெல்லி, 3rd இடத்துல சென்னை. தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள்னு பார்த்தோம் இல்லையா 4, அது என்னென்ன அப்படின்னா சென்னை 1, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, அப்புறம் மதுரை. ஓகேங்களா, அடுத்ததாக 229th கொஷின், தமிழ்நாட்டின் உள்நாட்டு விமான நிலையங்கள். உள்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே. ஓகேங்களா, சேலம், தூத்துக்குடி. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் உள்நாட்டு விமான நிலையங்கள் சேலம், தூத்துக்குடி. அடுத்து 230th கொஷின், விமான போக்குவரத்து ஆண்டின் வளர்ச்சி வீதம். விமான போக்குவரத்தில் அது வந்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வளர்ச்சி வீதம் அப்படின்னா 18%. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் NH போகும் இல்லையா, அதில் ரொம்ப லென்த்தான நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH 44. எத்தனை கிலோமீட்டர்னா 627.2 கிலோமீட்டரு, ஒசூர் டு கன்னியாகுமரி. ஓகேங்களா, ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி NH 44. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. ஓகேங்களா, இப்போ நான் பார்க்குறது எல்லாமே தமிழ்நாட்டில். ஓகேங்களா, தமிழ்நாட்டின் மிக குறைந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா NH 785. ஓகேங்களா, 38 கிலோமீட்டர் தான் மதுரை டு நத்தம். ஓகேங்களா, மதுரை டு நத்தம் அப்படின்ற இடத்துல 38 கிலோமீட்டர் தான். அடுத்தது 233th கொஷின், தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகம்.
மொத்தம் மூணு இருக்குது ஓகேங்களா. தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகம் மூணு, சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஓகேங்களா. அது 234வது கொஸ்டின், தமிழ்நாட்டு துறைமுகங்கள் எத்தனை டன் சரக்குகளை கையாள்கிறது ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு துறைமுகம் வந்து எத்தனை டன் சரக்கு அப்படின்னா 73 மில்லியன் மெட்ரிக் டன் ஓகேவா. 73 மில்லியன் அதாவது இந்திய அளவில் 24%, 100க்கு 24% தமிழ்நாட்டிலே சரக்குகளை வந்து கையாளுற இது எதுனா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் உள்ள சிறு துறைமுகங்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? சிறு துறைமுகம் இருக்கு இல்லையா, அது வந்து கடல்சார் வாரியத்தால் தான் நிர்வகிக்கப்படுகிறது. சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம், சென்னை துறைமுகம் வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம் தான் இந்த சென்னை துறைமுகம். அடுத்தது 237வது கொஸ்டின், சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் இரண்டாவது பெரிய துறைமுகம். சரக்கு பெட்டகங்கள் இருக்கு இல்லையா அதில் கையாளுற பெரிய துறைமுகம் அப்படின்னா எண்ணூர். ஃபஸ்ட்டு வந்து பம்பாயில் இருக்குது, இன்னொன்று வந்து சென்னையில் எண்ணூர் ஓகேங்களா. அடுத்து 238வது கொஸ்டின், இடைநிலை துறைமுகத்தில் இருந்து பெரிய துறைமுகமாக மேம்படுத்தப்பட்ட துறைமுகம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் இடைநிலை துறைமுகமாக இருந்து பெரிய துறைமுகமாக மேம்படுத்தப்பட்ட ஒரு துறைமுகம் தான் வந்து எண்ணூர் துறைமுகம். இங்கே தான் சரக்கு பெட்டகங்கள் வந்து கையாள்கிறாங்க, நாட்டினுடைய இரண்டாவது பெரிய துறைமுகம்னு சொல்கிறாங்க. நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம், நம்ம தமிழ்நாட்டில் நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளுற துறைமுகம் எதுனா எண்ணூர் துறைமுகத்தில் தான் வந்து இந்த நிலக்கரி தாதுக்கள்லாம் கையாளுவாங்க. அடுத்தது தகவல் தொடர்பு என்பது எந்த வார்த்தையிலிருந்து வந்த சொல்? தகவல் தொடர்பு இருக்கு இல்லையா இது எந்த மொழி வார்த்தை சொல் அப்படின்னா கம்யூனிகேர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் வந்தது. இது எந்த மொழி சொல்? இந்த கம்யூனிகேர் அப்படின்றது எந்த மொழி சொல்லா? லத்தீன் மொழி சொல். தகவல் தொடர்பு அப்படின்னா எந்த வார்த்தையிலேருந்து வந்ததுன்னா கம்யூனிகேர். இந்த கம்யூனிகேர் என்பது எந்த மொழி சொல்னால் லத்தீன் மொழி சொல். ஃபஸ்ட்டு தமிழ் மீனிங்கில் பார்க்கும்போது தகவல் தொடர்பு அப்படின்னா பகிர்தல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தங்களுக்கு தகவல்களை பகிர்ந்து தான் பகிர்தல். 243வது கொஸ்டின், தகவல் தொடர்பின் இரு பிரிவு, தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது எல்லாமே தனி மனித தகவல் தொடர்பு. இதே பொது தகவலாக நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதாவது விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பொது தகவல் தொடர்பு ஓகேங்களா. அடுத்தது 244வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மேற்கு மண்டல அஞ்சல் தலைமையகம். இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது மேற்கு மண்டல அஞ்சல் தலைமையகம் எதுனா கோயம்புத்தூர். இதே தெற்கு அப்படின்னா மதுரை. தமிழ்நாட்டின் மத்திய மண்டலம்னா திருச்சி ஓகேங்களா. அடுத்தது 247வது கொஸ்டின், ஏற்றுமதி என்றால் என்ன? பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்திற்கு விற்பது. நம்ம நாட்டினுடைய அதாவது இந்தியாவுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டுக்கு பணத்துக்கு விற்பது தான் ஏற்றுமதி. ஏற்றுமதியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எல்லாம் 12.2% இருக்குது ஓகேங்களா. 12.2%. இதே இறக்குமதி அப்படின்னா பண்டங்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்குறது. அதான் வெளிநாட்டிலேருந்து அந்த பண்டங்கள் மற்றும் சேவைகளை நாம் வாங்குறது தான் இறக்குமதி. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையேயான வேறுபாடு, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையான வேறுபாடு என்னென்னா வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தக சமநிலை. 251வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் முக்கிய ஏற்றுமதி என்னென்னலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம்னா வேளாண் பொருட்களை, தோல் பொருட்கள், இரத்தின கற்கள், ரசாயனம் சார்ந்த பொருட்கள், இதெல்லாமே வந்து ஏற்றுமதி செய்கிறோம். இதே இறக்குமதி பொருட்களை என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னா போக்குவரத்து சாதனங்கள், அந்த உதிரி பாகங்கள், மருந்து பொருள், பெட்ரோலு, உரங்கள், இது எல்லாமே இறக்குமதி செய்யப்படுது. போக்குவரத்து சாதனம், மருந்து பொருள், பெட்ரோல், உரம், இது எல்லாமே. அடுத்தது 253வது கொஸ்டின், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனித நடவடிக்கைகளால் பேரழிவு நிகழ்வுகள் ஏற்படுவதை எவ்வாறு அழைப்பேன்? இப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனுஷனால் ஒரு பேரழிவு நடக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மனிதனால் ஏற்படும் பேரழிவுகள் ஓகேங்களா. மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 254வது கொஸ்டின், இந்த மனிதனால் உருவாக்கப்படுறது இல்லையா பேரழிவு, அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த குண்டு வைக்கிறது, சுரங்க விபத்து, தீ வைக்கிறது, நிலத்தடி நீர் மாசுபடுத்துறது, இதெல்லாமே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. தொழிலக நிறுவனங்களின் கவனக்குறைவாலோ அல்லது குறைபாடுகளாலோ நிகழும் விபத்துகள். இந்த ஃபேக்ட்ரிலாம் வந்து விபத்து நடக்கும் இல்லையா, அவங்களுடைய கவனக்குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து டூப்ளிகேட்டாக வச்சுருப்பாங்க, அதனால தான் அந்த விபத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிலக துறை பேரிடர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதிலே ஆன்சர் இருக்கும்.
தொழில்துறையில் வரும் தீ விபத்து காரணம் என்னென்னா அதிகமாக ஹீட்டு, அதிக வெப்பம், தரம் குறைந்த மின்சார உபகரணம், அப்புறம் மின்கசிவு, இதெல்லாம் தொழில்துறையில் தீ விபத்துக்கு காரணமாக இருக்குது. இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறது எதுனா சிவகாசி. தமிழ்நாட்டில் இருக்க சிவகாசி தான் வந்து இந்தியாவினுடைய பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம்னு சொல்கிறாங்க. பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகமுள்ள இடம், தொழிற்சாலைகள் அதிகமுள்ள இடங்கனா சிவகாசியிலும் விருதுநகர், சிவகாசி விருதுநகர். அடுத்தது 259வது க்வெஸ்சன், இடர் தணித்தல் என்பது மனித உயிருக்கும் உடமைக்கும் ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்க மேற்கொள்ளப்படும் தொடர் நடவடிக்கை. இடர் தணித்தல் அப்படின்னா இடர்னா ப்ராப்ளம்ஸ், தணித்தல்னா அதுலேருந்து விலகி வர்றது, ஓகேங்களா, பிரச்சனைகளை தணித்து வர்றது, ஓகேங்களா. மனித உயிருக்கும் உடமைக்கும் ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்க மேற்கொள்ளப்படும் தொடர் நடவடிக்கை. பேரிடர் அவசர கால தொலைபேசி என்ன வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1077. 261வது, நாட்டில் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். இந்த சாலை விபத்துக்கு முக்கிய காரணங்கள் என்னென்னா வேகம், சாலை போக்குவரத்து அதிகரிப்பு, அப்புறம் போக்குவரத்து விதிமீறல்கள், இதெல்லாம் வந்து சொல்லப்படுது. 263வது க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் பதிவாகும் மொத்த விபத்தில் தமிழ்நாட்டின் சதவீதம், இதுவுமே வந்து 15%, 115% வந்து தமிழ்நாட்டில் தான் விபத்து நடக்குது. 264வது, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அப்படின்னா காவிரி டெல்டா பகுதி, அதாவது பிரிக்கப்படாத தஞ்சாவூரை வந்து சொல்லுவாங்க. 265, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய பயிர் அப்படின்னா சிறு தானியங்கள், ஓகேங்களா, திணைப்பயிர்களை தான் சிறு தானியங்கள்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய இரண்டாவது முக்கிய பயிர், இதே ஃபஸ்ட்டு அப்படின்னா நெல், ஓகேங்களா. 266, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எங்கன்னா மேட்டூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை, பெரிய துறைமுகம்னா 3 இருக்குது, ஓகேங்களா, எது எது அப்படின்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இதே சிறிய துறைமுகம்னா 15 இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது 268வது, பாக்சைட் அதிகமாக கிடைக்கும் இடம் சேர்வராயன் மலையில் பாக்சைட் வந்து அதிகமாக இருக்குது. ஜிப்சம் காணப்படும் இடம் திருச்சி, இது வந்து நிறைய ஏரியாஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் பர்டிகுலராக வந்து திருச்சி வந்து பொறுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து சுண்ணாம்புக்கள் அதிகமாக காணப்படும் இடம் கோயம்புத்தூர், ஓகேங்களா. ஜிப்சம் எங்கன்னா திருச்சி, சுண்ணாம்புக்கள் கோயம்புத்தூர், இதே பாக்சைட்னா சேர்வராயன் மலை. இதே பெரிய மற்றும் சிறிய துறைமுகம் எத்தனா 3 பெருசு, 15 சின்னது. நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் மிக பெருசு எதுனா மேட்டூர் அணை. இதே இரண்டாவது முக்கிய பயிர் தமிழ்நாட்டு மக்களுடையதுனா சிறுதானியங்கள். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா பகுதி, ஓகேங்களா. இதோட இந்த 10th ஜியாகிரஃபியில் லெசன் 7 மானுட புவியியல் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேஜ் டு பேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.